நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2024 பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு. ஏற்கனவே கடந்த மேற்கத்திய இடையூறு அருணாச்சல பிரதேசத்திற்கு அப்பால் நகர்ந்து சென்று விட்டது. உயரழுத்தமானது வடகிழக்கு மாநிலங்களின் தெற்கு பகுதி மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய மாநிலங்கள் ஒடிசா, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், சட்டீஸ்கர், ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி இதை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. வளிமண்டல சுழற்சிகள் அரபிக்கடலோர மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வரைக்கும் அது மேற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய மேற்கத்திய இடையூறு வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியை அடையும். இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியை அடையும். 29ஆம் தேதி காஷ்மீரில் மழை தொடக்கும் வகையில் அமையும். ஆக இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். கிழக்கு காற்று தென் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நுழைந்து பயணிப்பதன் காரணமாக தென் தமிழ்நாட்டில் ஓரிடங்களில் தூறல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பும் பரவலான வெயிலுக்கு வாய்ப்பும். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அடித்த வெயிலை விட நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் 3 நாளும் சற்று குறைவான வெயில் காணப்பட்டு கிழக்கு காற்று நுழையும். இலங்கையில் தென் இலங்கையில் தெற்கு முக்கால் பகுதியில் கூடுதல் கிழக்கு காற்று வலுவாக நுழைந்து ஒரு ஆங்காங்கே நனைக்கும் மழை தூறல் மழைப்பிடிப்பை கொடுக்கும். இந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் நுழைந்து உயரெடுத்த சுழற்சியாக அது வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கிறது. இந்த சுழற்சி மழை மேகத்தை உருவாக்காது. வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுப்பி இந்த காற்று வட மாநிலங்களில் போய் குறிப்பாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, நாக்பூர் உள்ளிட்ட பகுதி, சட்டீஸ்கர் பகுதி, ஜார்க்கண்ட் பகுதி, தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, குறிப்பாக மத்திய பிரதேசம். தெலுங்கானாவில் ஓரிடங்கள் தான், நேற்று கூட தெலுங்கானா மாநிலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் மழை. இப்படி ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, ஒடிசா, சட்டீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாநிலத்தில் ஆங்காங்கே மழையை கொடுக்கும். இந்த உயரெடுத்த காற்றுள்ளக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தில் சகி மேலெழும்பி இப்படி வட மாநிலங்களில் 28ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழையோ கனமழை பொழிவோ இல்லை. ஆனால் இடிமழை ஆங்காங்கே இருக்கும். அதுக்கு கூடுதல் வாய்ப்பு மத்திய பிரதேசம், மகாராஷ்டிர கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார். பீகாரை விட மன்னிக்கவும் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி. இதற்கு அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது பாகிஸ்தான் பகுதிக்கு 28ஆம் தேதி வந்து 29ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் இந்திய எல்லையாகிய காஷ்மீர் எல்லை அருகே அது எட்டி பிடிக்கும். இதனால் 29ஆம் தேதி காஷ்மீரில் மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும், இடி மழைப்பிடிப்பை கொடுக்கும், பனி மழைப்பிடிப்பை கொடுக்கும், ஆலங்கட்டி மழைப்பிடிப்பை கொடுக்கும். இது பஞ்சாபிற்கும், 29ஆம் தேதி பஞ்சாபின் வடக்கு பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். மார்ச் 1ஆம் தேதி ஒட்டுமொத்த பஞ்சாப் மார்ச் 1, 2 தேதிகள்லையே 3ஆம் தேதி வரைக்கும் மார்ச் 1, 2, 3 தேதிகளில் காஷ்மீர், லடாக் இந்த ரெண்டு பகுதியை விட தெற்கு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ஹரியானா, டெல்லி போன்ற மாநிலங்களில், அதாவது டெல்லியை மையமாக வைத்து, தலைநகரை மையமாக வைத்து, அதாவது இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானோட வடக்கு பகுதியில் இடிமின்னல் மழைப்பொழிவை வரக்கூடிய மார்ச் 1, 2 தேதிகளில் 2ஆம் தேதியை மையமாக வச்சு மார்ச் 2ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இடிமின்னல் மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. ஆக காஷ்மீர் மற்றும்
இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தின் வடக்கு பகுதி, போபாலுக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மற்றும் அப்படியே பீகாரோட உத்தரப்பிரதேசோட ஒட்டுமொத்த பகுதியும், பீகாரோட மேற்கு பகுதியும், சத்தீஸ்கரோட வடமேற்கு பகுதியும் மழை பொழிவை கொடுக்கும். மகாராஷ்டிரா வரைக்கும், மகாராஷ்டிராவிற்கு வடக்கே தான் மழை, டெல்லி சுற்றுவட்டார பகுதிக்கு தான் இடிமின்னல் மழை இருக்கும் மார்ச் 1, 2, 3 தேதிகளில். இந்த மார்ச் 1, 2, 3 தேதியில் வரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு காஷ்மீருக்கும் பஞ்சாபிற்கும் இமாச்சல் பிரதேசம் ஹரியானா டெல்லிக்கு இடிமழை பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் ஆங்காங்கே ஆழங்கட்டி மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு என்பது குறைந்த அழுத்தமாகும். அது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய குறைந்த அழுத்தம் இமயமலை நோக்கி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் இமயமலையில் குளிர்காலத்தில் வந்து ஒரு பனிப்பொழிவை கொடுக்கும் என்பதனால் அது மேற்கத்திய இடையூறு என்கிறார்கள். அதுதான் போய் கடந்த வாரத்தில் சிக்கிமில் போய் சுற்றுலா பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய ஒரு பனி புயலாக அமைந்தது. அப்பொழுதுதான் மீட்டு கொண்டு வந்து ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு நடத்துக்கு தங்க வைத்தார்கள். ஆனால் இந்த முறை அது நேபாளத்தோட செயலிழந்துடும். அப்படி போனால் அது நேபாளத்தோட கிழக்கு பகுதிக்கு போய் முற்றிலுமாக அது செயலிழந்துடும். அப்படியே போனாலும் லேசான ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில், அதாவது அண்டை நாடாகிய நேபாளம் மற்றும் பூட்டானுக்கும், வடகிழக்கு மாநிலங்களாம் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், மேகாலயா மற்றும் அசாம் பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை வரக்கூடிய மார்ச் 4, 5, 6 தேதிகளில் கொடுக்கும். அந்த மார்ச் முதல் வாரத்தில் வட இந்தியாவில் இமயமலை ஒட்டிய மாநிலங்களில், குறிப்பாக மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி தொடங்கி ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் ஒட்டுமொத்த பகுதிகள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர் மற்றும் போன்ற பகுதிகளில், உத்தரகாண்ட் பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நாளாவது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவை கொடுக்கும் மார்ச் முதல் வாரத்தில். மார்ச் முதல் வார மழை, இரண்டாவது வாரத்தில் அடுத்த மேற்கத்திய இடையூறு காரணமாக மீண்டும் தீவிரமடையும். அதாவது முதல் வார மழை அருணாச்சல பிரதேசம் சென்றடைந்த பிறகு மேற்கத்திய இடையூறு, அடுத்த மேற்கத்திய இடையூறு 10ஆம் தேதி வாக்கிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக மேற்கத்திய இடையூறுகள் காஷ்மீர் பகுதிக்கு வந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை, அதிகபட்சமாக 10 நாட்களுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு 2 நாள் வீதம் காஷ்மீரில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் மார்ச்சில். காஷ்மீர் மட்டுமல்ல, பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் பகுதிக்கும் கொடுக்கும். பெரும்பாலும் கோடையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். இடி மின்னல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். கோடையில் அதிகமான இடி தாக்குதலுடன் கூடிய வட இந்திய வானிலையில், அது குறிப்பாக பீகார் மற்றும் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில், அதாவது இமயமலை ஒட்டிய நேபாளத்தை ஒட்டிய பகுதிகள் அதிகமான இடி தாக்குதலில் வரக்கூடிய கோடை சந்திக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இமயமலை ஒட்டிய பகுதிகளில் அதிகமான கார்பன் குவிப்பு இருக்கிறது. கார்பன் நாம வெளியிடலைன்னா கூட உலக நாடுகள் வெளியிடும் கார்பன் காற்றோட போக்கில் காரணமாக இமயமலை தடுத்து இமயமலை அடிவாரத்தில் அந்த கார்பன் குவிக்கப்படுகிறது. அதேபோல் ஆசியாவில் இருக்கக்கூடிய, ஐரோப்பாவில் உள்ள கார்பன் வெளியேற்றம் எல்லாமே சீன கடலோரம் வந்து அதுவும் குவிக்கப்படுகிறது. ஆக ஆசிய ஐரோப்பிய கார்பன் இமயமலையிலும் சீனாவின் கடலோர பகுதிகளிலையும் வந்து குவிக்கப்படுகிற காரணத்தினால இடி மின்னல் அதிகமாக இருக்கும். மழை கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையில் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை வரைக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும். அதோட தொடக்கம்தான் முதல் இடி மின்னல் மழை டெல்லியில் ஏற்படுத்தப் போகிறது. அது டெல்லியை ஒட்டிய சுற்றுவட்டாரத்தில் உள்ள வரக்கூடிய மார்ச் 1, 2, 3 தேதிகள் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்தியில் அவருடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.